ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மருக்கு ஏற்ற லெமன் ஜிஞ்சர் ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ் குடிச்சிட்டாலும் நமக்கு தொண்டை த்ரோட் பெயின் இருக்கும். ஸோ அதனால நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் லெமன் எடுத்திருக்கேன், சின்ன அளவு ஒரு இஞ்சி, அந்த நன்னாரி சர்பத், பன்னீர் சோடா, அந்த சப்ஜா விதை, ஓகேங்களா? அது துளசி விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்கும், ஆல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஸோ ஜவ்வரிசி ஊற வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், வெயிலுக்கு ஏற்றது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் நான், நன்னாரி சர்பத்தை, இதுக்கு நான் சுகர் போட தேவையில்ல, எதுவும் போடல, எல்லாமே டீஃபால்ட்டாக அதுலேயே ஸ்வீட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நன்னாரி சர்பத் ஊற்றிக்கிட்டேன், அண்ட் தென் இந்த சப்ஜா விதை ஊற வச்ச தண்ணியோடு ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போது நான் பன்னீர் சோடா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக, ஓகேங்களா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து நான் லெமனை புரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா ஜிஞ்சரும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நான் ஊற்றிடுறேன். ஸோ சுவையான லெமன் ஜிஞ்சர் ஜூஸ் ரெடி, ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 days வரைக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து எல்லாருக்குமே ஹெல்த்தியானது, ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.